ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே குட் மார்னிங். நம்ம எல்லாருமே ஷின்சானை கலராக பார்த்துருப்போம். ஷின்சானே கலராக மாதிரி பார்த்துருப்போமா? இல்லைல்ல, இந்த வீடியோவில் பார்ப்போம். ஏன்னா இந்த வீடியோவில் ஷின்சான் மசாவ் நேனி போ கசாமா இவங்க எல்லாருமே க்ரையான்ஸாக மாதிரி இருப்பாங்க. ஸோ வீடியோ வேறு லெவலில் ஃபன்னாக இருக்கும். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி வெல்கம் டு டாப்புடாக்கர். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே ஸ்கூலை வந்து காட்டுறாங்க. ஸ்கூல்லையும் ஏகப்பட்ட பசங்க ஒன்றா உட்காந்து ட்ராயிங் பண்ணி அந்த ட்ராயிங்க்கும் கலர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் ஒரு பையன் அவனோட கலர் பாக்ஸை ஓப்பன் பண்ணுறான். அதுக்குள்ளே ஏகப்பட்ட வெரைட்டி ஆஃப் கலர் இருக்குது. அப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு கலருக்கு மட்டும் தலை வருது, அதுதான் நம்ம தலையோட தலை. இப்போ நம்ம தலைவனும் கைஸ் 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 எல்லாரும் பாருங்க, இப்போ நம்மளை ஒரு பையன் யூஸ் பண்ண போகிறான்ட்டு செம்மா சந்தோஷத்தில் கத்திட்டு இருப்பான். இதை கேட்ட நேனில, ஹே உனக்கு என்ன கண்ணா தெரியல, நான் தான் தூங்கிட்டு இருக்கேன்னு தெரியுதுல, என் காதுகிட்ட வந்து கத்துறன்ட்டு நேனி கத்த. இதை கேட்ட கசாமால, அவன் எங்கே கத்துறான், நீ தான் கத்திட்டு இருக்க, நீ கத்துற கத்தை கேட்டா எடுக்க வரவங்க கூட பயந்து எடுக்காமே போயிடுவான் போலியே, வாயை முடிடி பண்ணின்னு கசாமா கத்துவானா. இதை கேட்ட போச்சான்ல, ஹே நீங்கள் மூணு பேருமே தான் கத்துறீங்க, மூணு பேருமே வாயை முழுகன் போச்சான் கத்த. இதை கேட்ட மசாவில், நான் நீங்க கத்துறீங்கன்னு சொன்னா எல்லாம் சேர்ந்து என்ன கத்துவீங்க, எனக்கு எதுக்கு வம்புன்னு சொல்லிட்டு அமைதியா படுத்துட்டு இருப்பான். அடுத்து இவங்க எல்லாருமே சேர்ந்து இவங்களோட கதையை சொல்லுவாங்க. என்னன்னா, இவங்க எல்லாருமே சாபத்தால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனால தான் உயிருள்ள கிரையான்ஸாக இருக்காங்க. எப்போ இவங்க சாபம் போகும்னா, எப்போ இவங்க ஃபுல்லாக கரைஞ்சி போகிறாங்களோ அப்போ தான் போவோம். அதனால தான் நம்மளை யாராச்சும் எடுத்து கரைச்சிட மாட்டாங்களான்ட்டு எல்லாம் ஏங்கிட்டு இருக்காங்க. ஆனால் நேனி மட்டும் தூங்கிட்டு இருக்கா. இப்படி எல்லாம் பேசிகிட்டு இருக்கிற டைமில் டக்குன்னு ஒரு பையனாக பண்ணுறான்னா, நம்ம தலைவனை எடுத்து கலர் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்போ நம்ம தலைவன் கரைய கரைய அவனுக்கு ஒரே சந்தோஷமாக இருக்குது. எந்த கரப்பாம்பூச்சி கண்ணுப்பட்டதுன்னு தெரியல. நம்ம தலைவன் அந்த பையன் எந்த வேகத்தில் எடுத்தானோ அதே வேகத்தில் வச்சுருவான். இப்போ நம்ம தலைவனில் இதுதான் கைஸ் வாழ்க்கை. இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லை, எதுக்குமே ஆசைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு தத்துவம் பேசிகிட்டு இருப்பான். இப்போ அந்த பையனும் நம்ம தலைவனை வச்சுட்டு அதே கையோட நேனியை தூக்கி பயங்கரமாக கலர் பண்ணிட்டு இருப்பான். இந்த நேரத்தில் நீங்கள் நேனியை பார்க்கணுமே, சந்தோஷ இன்பம் எனக்கில்ல துன்பம், சந்தோஷ இன்பம் எனக்கில்ல துன்பம்னு பயங்கரமாக பாடிட்டு செம்ம ஹாப்பியாக இருப்பாளா. அந்த பையன் என்ன நினச்சான்னு தெரியல, டக்குன்னு நேனியவும் வச்சிருவான். பட் நேனிக்கு கொஞ்ச நேரம் கரைஞ்சது செம்ம சந்தோஷம், அதே சந்தோஷத்தோடு அப்படியே படுத்துட்டு இருப்பா. இதை பார்த்த மசாவில், எல்லாம் ஷின்சான் நேனியை தான் எடுக்கிறாங்க, என்ன போச்சன கசாமாவை யாருமே மதிக்கிறது இல்லை, இந்த உலகத்தில் ஏன் இப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவான். இதை கேட்ட நேனியில், ஃபீல் பண்ணாத மசாவ், அதுக்கெல்லாம் ஒரு குடுப்பனை வேணும், அந்த குடுப்பனை உனக்கெல்லாம் கிடைக்காது, எனக்கும் ஷின்சானுக்கு மட்டும்தான் அது இருக்குன்னு சொல்லிட்டு நேனி ரொம்ப சந்தோஷப்படுவா. இந்த நேரத்தில் நீங்கள் மசாவை மூஞ்ச பார்க்கணுமே, பாவம் முங்குஸ் போன மாதிரி அவன் மூஞ்சி மாறிடும். இப்போ அப்படியே கசாமாவை காட்டுறாங்க. கசாமாவில், மசாவ் நீ பயப்படாத, வேற ஒன்றும் இல்லை, ரெட் கலர்னா லவ்வை உணர்த்துது, பிங்க் கலர்னா ஃப்ரீடத்தை உணர்த்துது, அதனால தான் எல்லாருமே ரெட்டு பிங்கையே மோஸ்ட்லி சூஸ் பண்ணுறாங்க. அதுக்காகலாம் நீ பயப்படாத மசாவ், இனிமேல் வரப்போகிற காலத்தில் எல்லாருமே நம்மளை தான் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப நம்பிக்கையாக பேசிகிட்டு இருப்பான். இவங்க இப்படி பேசிகிட்டு இருக்கும் போது டக்குன்னு ஒரு பையன் போச்சான எடுத்து பயங்கரமாக யூஸ் பண்ண ஆரம்பிப்பான். யூஸ் பண்ணுவான் 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 பண்ணிக்கிட்டே இருப்பானா. எல்லாருமேல போச்சானை நினச்சி ரொம்ப பெருமைப்படுவாங்க. போச்சானில் நான் ஃபுல்லாக கரைய போகிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷத்தில் இருப்பான். டக்குன்னு அந்த பையன் போச்சானையும் வச்சுருவான். ஆனால் இவங்க கூட்டத்திலே இப்போ போச்சான் தான் நிறைய கரைஞ்சு போயிருப்பான். அடுத்து நம்ம ஷின்சான்ல கசாமாவை பார்த்து, என்ன கசாமா எல்லா பசங்களும் எல்லாரையுமே எடுத்து யூஸ் பண்ணுறாங்க, ஆனால் உன்னை மட்டும் யூஸ் பண்ண மாட்டாங்க, ஏன் நீலாம் வியாபாரம் ஆக மாட்டியா, ஏன் உன் நிலைமை இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு நம்ம ஷின்சான் கசாமாவை கடுப்பேற்றுவானா. கசாமாவோ, டே ஷின்சான் நான் சொல்கிறத நல்லா கேட்டுக்கோ, அப்படி மறந்துடுவேன்னு தோணுச்சுன்னா ஒரு பேப்பரில் கூட எழுதி வச்சுக்கோ, நம்ம குரூப்லேயே முதல்ல கரைய போகிறது அதை நானாக தாண்டா இருப்பேன், என்னோட சாபம் தான் ஃபஸ்ட்டு போவேன்னு வானா. இதை கேட்ட ஷின்சான்ல, நம்பிட்டேருன்னு வானா. இப்போ மசாவில் கசாமாவை கூப்பிட்டு, கசாமா இவ்வளோ தைரியமாக பேசுகிறியே, ஏதாச்சும் பிளான் இருக்கான்னு கேட்கும்போது கசாமாவில், ஆமாம் சுற்றி முற்றி பாருங்கள், மற்ற டேபிளில் இருக்கிற பசங்களாம் எல்லா கலரையுமே யூஸ் பண்ணுறாங்க, ஆனால் இந்த டேபிளில் இருக்கிற பசங்க மட்டும்தான் நம்மளை யூஸ் பண்ணவே மாட்டாங்க, இப்போ நம்ம டேபிள் விட்டு டேபிள் மாறப்போகிறோன்னு சொல்லிட்டு எல்லாருமே இப்போது அவங்க இருக்கிற டேபிள்லேருந்து இதோ புனைக்கீழே குதிக்கிறாங்க. இப்போ கசாமா சொல்கிறான், காய்ஸ் நம்ம யாரும் நடந்து போவேணாம், நம்ம எல்லாம் உருண்டு போகலாம், அதுதான் நமக்கு சேஃப்டின்னு சொல்லிட்டு இவங்க வேறு ஒரு டேபிளுக்கு அப்படியே உருண்டே போவாங்க. போகிற வழியில் நம்ம தலைவனை கரெக்டாக ஒரு குண்டு பண்ணு வேகமாக மெரிக்கலான்னு வருவா. நம்ம தலைவனை பயங்கரமாக பயந்து அப்படியே ஒரு ரோலை போடுவாங்க பாருங்க, ஜஸ்ட்டில் தப்பிச்சிருவான். அடுத்து எல்லாருமே டேபிள் கிட்டே போயிடுவாங்க. போயிட்ட பிறகு தான் எல்லாருக்கும் தோணும், இப்போ நம்ம எப்படி டேபிள் மேலே ஏறுறதுன்ட்டு. அப்போ நம்ம கசாமா ஒரு ஐடியா கொடுப்பான், என்னன்னா எல்லாருமே என்ன யூஸ் பண்ணிக்கோங்க, ஏன் மேலே ஏறிக்கோங்கன்ட்டு. ஸோ நம்ம கசாமா எட்ஜில் போய் நிற்பான். கசாமா மேலே மசவ், மசவ மேலே நேனி, நேனி மேலே ஷின்சான், அதுக்கப்புறம் நம்ம ஷின்சான் மேலே போச்சான் ஏறி அப்படியே டேபிள் மேலே போயிடுவான். இப்போ போச்சான் டேபிள் மேலே போன உடனே
அங்கே இருக்கிற ஒரு பாக்ஸை கீழே தள்ளி விடுவான். இப்போ ஷின்சன்லேருந்து மற்றவங்க எல்லாருமே அந்த பாக்ஸ் மேலே ஏறி படுத்துருவாங்க. இப்போ ஒரு பொண்ணில் என் பாக்ஸ் கீழே கிடக்குன்னு சொல்லி அந்த பாக்ஸை தூக்கி அவள் டேபிள் மேலே வைப்பா. இப்போ இவங்க போட்ட பிளான் சக்ஸஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கசாமாவும் அடுத்து என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு எல்லாரையுமே பார்த்துட்ருப்பான். அப்போ அவன் கண்ணுக்கு ஒரு சின்ன பையன் பெயிண்ட் பண்ணுறது தெரியும். இதை பார்த்த கசாமால இதுதான் இந்த பேட்டை பாயறதுக்கான நேரம்னு சொல்லிட்டு அப்படியே உருண்டே அந்த பையன்கிட்ட போவானா. அந்த பையனும் ஆசையாக நம்ம கசாமாவை எடுக்கலான்ட்டு வருவான். கசாமால இது போதும் எனக்குன்ட்டு செம்ம சந்தோஷமாக இருப்பான். ஆனால் அந்த பையன் கசாமாவை எடுக்க மாட்டான். அவன் பக்கத்தில் இருந்த வேற கலர் எடுத்துருவான். கசாமால துரோகம் துரோகம்னு சொல்லிட்டு செம்ம அப்செட்டாக இருப்பான். இப்போ அவன் எடுத்த அனே ஒரு கலரு, அந்த கலரும் நம்ம கசாமாவை பார்த்து அநியாயமாக ஏமாண்டே குமாரேனுமா கசாமாக்கு இன்னும் அசிங்கமாக போயிடும். இப்போ அப்படியே நேனி மசாவை வந்து காட்டுறாங்க. மசாவில் நேனிக்கிட்ட, நேனி ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருக்கியா, கை கெட்டினது வாய் கெட்டாதுன்னு. அந்த பழமொழி மாதிரியே இருக்கு நம்ம கசாம நிலமன்னு சொல்லிட்டு இவங்க சிரிச்சிட்டு இருப்பாங்களா. இவங்க இப்படி சிரிக்கும் போது பின்னாலேயே சிரிக்கிற சத்தங்க என்னடான்னு பார்த்தா ஷின்சானியும் போச்சானியும் ரெண்டு பசங்க பயங்கரமாக யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. உடனே நம்ம மசாவை மனசெல்லாம் கஷ்டமாயிடும், நம்மளை மட்டும் யூஸ் பண்ண மாட்டாங்களேன்ட்டு. இப்போ கசாமா வந்து பயப்படாதீங்க வாங்க வேற டேபிளுக்கு போகலான்னு சொல்லிட்டு இவங்களும் வேற டேபிளுக்கு போவாங்க. அங்கே ஒரு பொண்ணு அழகாக முயல் பொம்மையை வரைஞ்சிட்டு என்ன கலர் கொடுக்கலான்ட்டு யோசிச்சுட்டு இருப்பா. அந்த நேரத்தில் நம்ம கசாமால என்ன எடு என்ன எடு என்ன எடுன்ட்டு மனசுலேயே வேண்டிட்டு இருப்பான். அந்த பொண்ணும் கசாமாவை எடுக்கலான்னு வந்துட்டு ஆனால் கசாமாவை எடுக்காம நேனி எடுத்து பயங்கரமாக கலர் பண்ணி 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 நேனியவே ஃபுல்லாக கரைச்சிருவா. நேனியோட சாபமும் போயிடும். இதை பார்த்துட்டு மற்றவங்க எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அடுத்து நம்ம கசாமால கைஸ் நம்ம தான் இப்படியே இருக்கோம், நம்மளும் ஏதாச்சும் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிப்பானா. யோசிச்சு முடிச்சுட்டு யாராச்சும் ஒருத்தவன் ஸ்கை வரைஞ்சிருப்பான், அப்படி இல்லைனா சி வரைஞ்சிருப்பான். அவன் டேபிளுக்கு நான் போயிட்டேனா கண்டிப்பாக என்ன யூஸ் பண்ணுவான்னு சொல்லிட்டு கசாமா மனசுக்குள்ளேயே மணல் கோட்டை கட்டிகிட்டு இருப்பான். இப்போ நம்ம ஷின்சானும் கசாமாவை பார்த்து குமாரே பயப்படுறியான்னு கேட்பானா. கசாமால பயமா, எனக்கா அப்படிலாம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு அப்படியே வேற டேபிளுக்கு போவான். அந்த பொண்ணை வாழைப்பழம்லாம் வரைஞ்சி வச்சிருக்கோம் கசாமால. சரி நீயாச்சும் என்ன எடுடின்னு சொல்லிட்டு ரொம்ப ஏங்கி போயிருப்பான். பட் அந்த பொண்ணு என்ன பண்ணும், கசாமாவை எடுக்கிற மாதிரி வந்துட்டு மறுபடியும் போச்சானை எடுத்து அடிச்சு போச்சானையும் கரைச்சிரும். நம்ம கசாமால பரவாயில்ல, வேதனையாக இருந்தாலும் பெருமையாக இருக்கு, வாங்கடா வேற டேபிளுக்கு போகலான்னு வேணா மசாவில் அழுதுட்டு இருப்பான் கசாமால. ஏன் தங்க அழுகுற, உன்னோட நிலைமை மாதிரி தானே அண்ணனோட நிலைமையும், அண்ணன் எப்படி ஸ்ட்ராங்காக இருக்கேன் அதே மாதிரி இரு, வா அடுத்த டேபிளுக்கு போகலான்னு சொல்லிட்டு இவங்க அந்த டேபிள்லேருந்து அப்படியே கிரி குதிக்கிறாங்களா. அப்போ ஒரு பையன் நம்ம தலைவனை மிதிச்சுட்டு திரும்பி கூட பார்க்காம அப்படியே போயிட்டான். நம்ம தலைவனும் மூணு துண்டாக ஆயிட்டான். இப்போ இதை பார்த்துட்டு மசாவும் கசாமாவும் ரொம்ப பயந்துட்டு இருக்காங்க நம்ம தலைவனுக்கு என்னாச்சோன்ட்டு. நம்ம தலைவனுக்கு என்னாச்சுன்னா மூணு துண்டுல இருந்தும் மூணு தலை வருது. இப்போ மூணு பேரா சேர்ந்து புரி புரி டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இதை பார்த்த கசாமா கடுப்புல நின்றுட்டு இருப்பான், இங்க என்ன நடக்குது இவன் கூட ஆடிட்டு இருக்கானேன்ட்டு. இப்போ வேகமா ஒரு பையன் ஓடி வந்து நம்ம மசாவை பிடிச்சி அப்படியே கலர் அடிச்சு அப்படியே நம்ம மசாவை கரைச்சிடறான். கசாமால மசாவ் ஒரே செகண்டில் கரைஞ்சி போயிட்டான்னு சொல்லிட்டு அப்படியே ஷாக்ல இருப்பான். அடுத்து என் நிலைமை தான் இந்த நிலைமைன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவானா. ஃபீல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நம்ம நேராக பிரின்சிபல் ரூம் போகலாம், அவர் தான் நம்மளை கரைக்க கரெக்டான ஆளுன்னு சொல்லிட்டு இப்போ ஷின்சானும் கசாமாவும் மட்டும் பிரின்சிபல் ரூமுக்கு போவாங்க. இந்த பிரின்சிபலும் ஏதோ வரைஞ்சி வச்சிருப்பாரு. கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு ரெட் கலர் தான் செட் ஆகும்னு யோசிச்சுட்டு அப்படியே நம்ம ஷின்சானை பார்த்துட்டு நம்ம ஷின்சானை பிடிச்சி வரைஞ்சி நம்ம ஷின்சானையும் கரைச்சிடுவார். கசாமாவில் படுபாவி பிளான் போட்டதுன்னா, ஆனால் கரைஞ்சி போகிறது மட்டும் அவன் ஏன்டா என்னை இப்படி சோதிக்கிற நாளுக்கண்ணான்னு சொல்லிட்டு கசாமா கத்திக்கிட்டே இருப்பானா. இந்த நேரத்தில் பிரின்சிபல் ரூமுக்கு வேகமாக ஒரு பையன் ஓடி வந்து கசாமாவை தூக்கிட்டு போயிட்டு அவன் மறந்து டிராயிங் கடிச்சு நம்ம கசாமாவையும் கரைச்சிட்றான். அந்த பையன்தான் ஷின்சான். கடைசியில் நம்ம ஷின்சான் கையால் தான் கசாமாவோட சாபம் போயிருக்கு. ஷின்சான் என்ன வரைஞ்சானா அதுதான் அவனுக்கு பிடிச்ச ஆக்ஷன் காமின், அதை காட்டுறான். அதோட இந்த வீடியோ முடிஞ்சு கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருக்க நம்பர் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா, டாடா, பை பை.